நீங்க இப்ப ஸ்கூல் படிக்கும் போது இந்த சார்னால மறக்கவே முடியாது, ஸ்கூல் காலேஜ் எதா வேணா இருக்கலாம், மறக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, செல்வராஜன் ஒரே ஒரு சார் மட்டும் தான் நம்ம இருக்காரு. நான் யார்ட்டையும் அந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் நப்பவே இருப்போம் படிப்போம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்போம். எங்க அது வந்து எங்க ஏரியால உள்ள சார் தான் அவரு. அவர் ஒரு வாட்டி சொன்னாரு, எங்க அப்பாவை பத்தி ஒன்று சொன்னாரு, அதை கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நான் படிச்சு ரொம்ப படிக்க மாட்டேன் ஆர்வ ஸ்டூடெண்ட் தான், அதை கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவருக்காவது அந்த சப்ஜெக்ட்ல மார்க் வாங்கி காட்டணும்னு படிச்சு வந்தேன். அது மட்டும் தான் என்னோட ஞாபகத்தில் இருக்கு, இது வரைக்கும் மெமரிஸ்ல ஞாபகத்தில் இருக்கிறது அது மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. அப்படி என்ன மோட்டிவேஷன் அது? அவரோட எங்க அப்பாவோட பிசினஸை பத்தி சொன்னாரு, இந்த மாதிரி படிக்கிற மாதிரி சொன்னாரு. ஓகே, எனக்கு அது கொஞ்சம் இதாக இருந்தது, அதை நான் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் படிச்சுட்டு அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ல நான் மார்க் வாங்கணும்ட்டு நான் படிக்க மாட்டேன் ஆவரேஜ் தான், அந்த சப்ஜெக்ட்ல நான் ஒரு 75 மார்க் ஆச்சு எடுத்தேன், அதனால அதுக்காக படிக்கணும்ன்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. சொன்னாரு நீயும் படி, இல்லைன்னா நீயும் அப்பா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு அதுதான் இன்ன வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு. ஸ்கூல்லே மறக்க முடியாது, அமல்ராஜ் சார் சைதாப்பேட்டில் தான் படித்தேன், அன்னை அன்னைக்கு ஸ்கூல் அங்கே தான். எதனால அந்த சார் உங்களால் மறக்க முடியாது? அவருக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாரு, பிளஸ் லைஃப்ல நிறைய இது சொன்னார், நிறைய மூமெண்ட் சொல்லி கொடுத்தார். 12th நீங்க சின்ன வயசுல உள்ள ஸ்கூல் கிளாஸ் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, ஆனா அந்த சார் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு அளவுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் லைஃப் மூமெண்ட் நிறைய சொன்னார் ப்ரோ. அப்பவே என்னென்ன ஆச்சு, அவங்க லைஃப்ல என்ன ஆச்சு, அவங்க ரிலேஷன் என்ன ஆச்சு அதெல்லாம் சொன்னார். அதனால சொல்ற ஃப்ரெண்ட்லி அந்த ஸ்ட்ரிக்டா தான் இருப்பார் கொஞ்சம், சொல்றா நான் கொஞ்சம் வேற எந்த சாரும் சொல்ல, அவங்க பர்சனல் இதெல்லாம் அதனால சொல்றேன். நான் ஸ்கூல்ல 7th 6th 7th படிக்கும்போது ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு சார், அவரு ரொம்ப என் கூட நல்ல ரொம்ப க்ளோஸா இருப்பாரு, அவரும் மறக்க முடியாது. இன்னொன்னு நாங்க 4th 5th படிக்கும்போது ஒரு சார், அவர் பேர் சதீஷ் சார்னு சொல்லிட்டு, அவர் எங்க கூட கிரிக்கெட்லாம் விளையாடுவாரு, ஏ கிளாஸ் பி கிளாஸ் அப்படிலாம் இருக்கும்ல, ஸோ அப்பெல்லாம் சண்டையெல்லாம் பிடிப்போம், சாரை கூப்பிட்டு வச்சு சண்டையெல்லாம் பிடிப்போம், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் நாங்கள் ஏதாவது நல்லா படிக்கிறோம், நல்லா எக்ஸாம் எழுதுறோம் அந்த மாதிரிலாம் இருந்தா எங்களுக்கு கிஃப்ட்லாம் பண்ணுவார், அவர் ஃபுட்டு கொண்டு வந்தா எங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவாரு, நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருப்போம். அதனால அவங்களெல்லாம் எங்களால் எப்பவுமே என்னால் மறக்கவே முடியாது. அவங்கள பார்த்தா கூட சடனாக அப்பே அது எந்த இடமா இருந்தாலும் சடனாக இன்னும் உங்ககிட்ட பேசாமல் நான் வர வந்ததே இல்லை. இப்போ காண்டாக்ட்ல இருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, காண்டாக்ட்லாம் இல்லை, ஆனால் மீட் பண்ணியிருக்கு கோயின்சிடென்ட். இப்போ எப்படி நம்ம மீட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஜாலியாக இருக்கும், அவங்க படிப்பு மறக்காமல் இருக்கிறாங்களே அதான் பார்க்கணும். ஆமாம், 4th படிப்பாளின்றதுனாலயா? அப்படியெல்லாம் இல்லை, அவங்க வந்து நல்லா பேசுவாங்க, நானும் ஒரு பொண்ணு இருக்கோம் அவள் நல்லா பெஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம்ல அவங்க இங்க ரெண்டு பேரும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி நல்லா பேசுவோம், அவர்கிட்ட நல்லா க்ளோஸா இருப்போம், ஸோ அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவரும் அப்படிதான். காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அருண்மொழி அண்ட் ராகவேந்திரா சார் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி நம்ம ஸ்டடிஸை வந்து அடுத்தடுத்து மூவ் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பதான் நமக்கு வந்து அரியர் வைக்கிறது நடந்துருக்கு நல்லா எப்படி பசங்களை சொல்லி தரணும் ஒரு சிறந்த ஆசை இருக்காருன்னு அவர் சொல்லுவேன். மற்ற டீச்சர்ஸ் மாதிரி இல்லாம அன்பாவும் எப்படி பசங்களை வந்து ப்ராப்பரா வழி நடத்தணும் அப்படின்றத பண்றாங்க. என்ன ஸ்டாண்டர்ட் அப்போ? அப்போ 12th ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலி மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆனா செம்மையா கிளாஸ் எடுப்பாங்க. அதே சமயத்துல வந்து இப்ப 40 minutes கிளாஸ்னா 30 minutes எடுத்துட்டு 10 minutes தூங்க வைப்பாங்க, கதை சொல்லுவாங்க, இது புதுசா இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட சப்ஜெக்ட்ல யாருமே ஃபெயில் ஆக மாட்டோம், எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்துருவோம், ஏன்னா அந்த அளவுக்கு படிக்கவும் வச்சிருவாங்க, அவங்களோட இதுல கரெக்டா இருப்பாங்க. உங்க டச்ல இருக்காங்க மல்லிகா மேம்? டிப்ளமோ படிச்ச காலேஜ்ல ஒரு சார் இருக்காரு, மணிகண்டன் ஒரு சார் இருக்காரு, அந்த நல்லா ஜாலி ஃப்ரெண்ட்லி டைப்பா தான் இருப்பாரு எப்போதுமே. நம்மள்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்றோம், நம்ம சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னா நம்மளோட உட்காந்து நீங்க எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எடுத்து நம்ம எப்படி பேசிப்போமோ அந்த மாதிரி தான் எடுப்பாரு. நல்லா ஜாலி டைப்பா இருப்பாரு, பசங்களை ஸ்டூடெண்டா பார்க்க மாட்டாரு, அது மாதிரி நிறைய இருந்திருக்காரு. அந்த ஒரு சார் இருந்தாரு, அந்த ஒரு சார் இப்ப மைண்ட்ல இருக்கு. ஆக்சுவலி ஒரு சார் சாரா நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை, எங்க காலேஜ்ல யாருமே பார்த்தது இல்லை. மணிகண்டன் சார்னா மணிகண்டன் சார் ஃப்ரெண்ட்லியா தான் பார்த்துருக்கோம், எல்லாருமே ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, அவர் பிடிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்கணும், 50 பேருக்கும் அவர் பிடிக்கும், அந்த அளவுக்கு தான் அப்படி இருப்பாரு. உங்களை ஏதாவது கண்டிக்கணும்னா கூட உங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா தான் வந்து கண்டிச்சு போவாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் நல்ல பர்சனா இருக்கு, ரொம்ப பிடிக்கும் அவர். அந்த மாதிரி இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை காலேஜ் டைம்ல, அந்த மாதிரி இந்த டைம்ல யாரும் பார்த்ததில்லை. அவங்க நம்ம ஸ்டாஃப்னா பார்த்துட்டு போற அளவுக்கு ஸ்ட்ரிக்டா, ஓரளவுக்கு பேசினாலுமே ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இல்லை அவரே நாங்கள் கலாய்ச்சிருக்கோம், என்னென்னமோ சொல்லியிருக்கோம், அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, காண்டாக்ட்லாம் இல்லை, காண்டாக்ட்லாம் இல்லை, திருப்பி பார்த்தா சந்தோஷம், அதுதான் அவர் திருப்பி பார்த்தா சந்தோஷம். எங்க மேம் மறக்க முடியாது, நீலவேணி மேம், அவங்க ரொம்ப சூப்பரா எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அவங்க இப்போ
நான் காலேஜ் போகும்போது அவங்க ஞாபகம் வருது எனக்கு. அவங்க அந்த ஸ்கூல் மெமரிஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்குள்ள நாங்கள் ஜாலியாக கமெண்ட் பண்ணி பேசி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். அதனால் இப்போ ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணுறோம். காலேஜ் போயிட்டு ஸ்கூலே இருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணுறோம். காலேஜில் பிடிக்கும் பட் ஆனால் எல்லாமே சேராக இருப்பாங்க. மேம் வந்து ஒரு சில கனெக்ட் வராது. அவங்க எதனா சொல்லுவாங்க நம்மளுக்கு செட் ஆகும். மேம் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணலாம், நம்மளோட சீக்ரெட் எல்லாமே ஷேர் பண்ணலாம். சார் கிட்ட அந்த அளவுக்கு நம்ம இருக்கா, இந்த சார் கிட்ட இருந்து இந்த லெசன் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கா? மோஸ்ட்லி வந்து காலேஜ் டேஸில் வந்து நம்ம சில பேருக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்கோம், அவங்களோட ஆட்டிடியூடு எல்லாமே பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி சில சாரோட ஆட்டிடியூட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் லைஃப்பில் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. டச்சில் இருக்கீங்களா இப்பயும்? இப்பயும் டச்சில் இருக்கு. நல்லா படிக்கணும் அது எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் டைமில் என்ன சொல்லுவாங்க நமக்கு, சார் நல்லா படிக்கணும், நல்லா லைஃப்பில் நல்லா படித்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வாங்கம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்லா இருங்க, இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கியோ அதே மாதிரி இரு லைஃப் லாங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போ என்னை பார்த்தாலுமே அது அது அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ரெண்டு சார் எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது. அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இது பண்ணுங்க, உமன்ஸாக இருந்து நீங்கள் எதுவுமே இதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து நல்லா இது முன்னேறிட்டே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி கொடுப்பாங்க நல்லா. அதனால மேம்ஸ் ரொம்ப உனக்கு பிடிக்கும். இப்போ கனெக்ட்ல இருக்கீங்களா அவங்க கூட? இல்லை இல்லை, அவங்க ஸ்கூல் டேஸ் ஸ்கூலுக்கு போனால் மீட் பண்ணலாம், மற்றபடி இல்லை. அந்த சாருக்கு இப்போ எதனா சொல்லணும் நினச்சா என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கீங்களா சார், எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியுதா உங்களுக்கு சதீஷ் சார் சொல்கிறேன். ஈஸ்வர் முத்து சார்க்கு எப்படின்னு தெரியும், அவருக்கு தெரியாமல் இருக்காது. சதீஷ் சார் தான் மேபி மறக்க சான்ஸ் இருக்கு, ஏன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் தானே பார்த்துருக்கோம். ஸோ மறக்க சான்ஸ் இருக்கு. ஸோ சதீஷ் சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானும் உங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணணும். எப்படியாவது ஒரு தடவையாவது நாங்கள் உங்களை மீட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மீட் பண்ணி நான் பேசணும். காலேஜ் தான் ஆகிட்டார், ப்ரொஃபஸர் ஆகிட்டார், அவர் ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான். ஓ ஓகே, அவரால் தான் நான் படித்தேன். ஓகே, அவர் இல்லைன்னா கூட நான் ஆவரேஜாக தான் அந்த இடத்துல மார்க் வாங்கிட்டு வந்திருப்பேன். அவர் சொன்னது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். என்னோட சொன்னார், நீயும் உங்கள் அப்பா மாதிரி இருந்துடாத, ஓரளவுக்கு ஆச்சு மேலே வா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்போதைக்கு அந்த வயசுக்கு எனக்கு அது கோபமாக இருந்தது வந்தது. அப்போ போக தெரிஞ்சுது அது வந்து ஓரளவுக்கு ஆச்சு, இது மார்க் அந்த நான் படிக்கிறதுக்காகச்சு அது வந்து மோட்டிவேஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃப்ரெண்ட்லி மெமரிஸ் அந்த மாதிரி அந்த சார்ட்டே நான் இருந்தது இல்லை. உங்களோட பேட்ச்சில் நான் படித்தேன் மேம், உங்ககிட்ட நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன கற்றுக்கிட்டீங்க பார்த்து தான் வந்து எனக்கும் வந்து நம்ம வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷர் போனால் இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இல்லை, அவரை நான் வந்து ஐடி ஜாப்ல போயிட்டேன். பட் அவங்கள பார்த்து எனக்கு அந்த தாட் வந்து, நான் 2014 முடிச்ச பேட்ச். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தேன் அப்படின்னா அந்த மெமரிஸ்லாம் எங்களுக்கு பேக் வரும். அதை பத்தி பேசுவோம், நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ நடந்த 4 வயசுலாம் நிறைய நடந்திருக்கோம்ல உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சிம்போசியம்ல இருந்து நாங்கள் நிறைய டிராவல் பண்ணதுல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு நான் இப்படி வந்து நான் ஒரு பிறகு நிற்கிறேன் இல்ல கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னா காரணம் அவரு தான். அவரு தான் நான் கிடையாது. ஏன்னா குருவில விட்டு கூட்டு வச்சோன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு சிறந்த நல்ல ஆசிரியர் தான் ஒரு மாணவனை வந்து உருவாக்குறதுக்கு, மற்றவங்க உருவாக்க மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா, அதுக்கப்புறம் செகண்ட் குவாலிட்டிலே யாருன்னா ஆசிரியர் தான். அதுக்கு அடுத்தது தான் வந்து அந்த சார். அப்படி மறக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணாரு, நல்லா வந்து நமக்கு பாடம் நடத்துகிறாங்கல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏ என்ன ஒரு சொன்ன புரியாதா இப்படி மாதிரி இருக்கும். ஆனால் அவர் எவ்வளோ கேட்டாலும் சொல்லித்தரணும். இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டி சொல்லுவாங்க, அவங்க நம்மளை திட்டுவாங்க, ஒரு வாட்டி சொன்னோம் புரியாதவங்க. ஆனால் அவர் அப்படி இல்லாமல் எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த பதில் ஒன்று சொல்கிறாருல்ல, நமக்கு அந்த குவஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. அதே பெரிய விஷயமா. அந்த சாரை மிஸ் பண்றீங்களா? ஆமா, எவ்வளவு நாள் இருக்கும் பாத்து? அவரை நான் பார்த்து கிட்டத்தட்ட 5 மந்த் இருக்கும். அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க மீட் பண்ணா நல்லா பேசுவோம் அவங்க கிட்ட. ஸ்கூலுக்கு போனா மீட் பண்ணலாம், ஆனா டைம் இல்ல, போனா மீட் பண்ணுவேன். இப்போ நீங்க மிஸ் பண்றேன்னு சொல்றதுனால நான் சொல்றேன். இப்போ அக்டோபர் 18 வந்து ஆக்டர் விமல் இருக்காருல, அவரோட படம் சார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மிஸ் சார் எல்லாம் ஒரு கனெக்ட் கிடைக்கும். நீங்க போய் பறக்காம பாருங்க. கண்டிப்பா பாப்பேன். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. படம் பேர் சொல்லுங்க சார். ஷூர், கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்ன என்ன படம் பேரு சார்? ஓகே, கண்டிப்பா. படம் பேர் சொல்லுங்க சார்.